வணக்கம் நண்பர்கள், என் வாஸ்தவினி கிருஷ்ணராஜன். தகுதியற்ற வரைபடங்கள் வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வரைபடம் ஒரு வடக்கு பாத் சைட்டில் 30x50 உள்ள இடத்துல ரெண்டு பெட்ரூம் வைத்து வரையப்பட்டுள்ள ஒரு வரைபடம். இந்த வரைபடத்தில் என்ன பாசிட்டிவாக இருக்குது, என்ன நெகட்டிவாக இருக்குது, ரெண்டுமே பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல் எல்லா வரைபடத்தில் இருக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க வடகிழக்கில் வந்து இங்கேயும் ஒரு வெட்டுப்பட்ட அமைப்பில் வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 11x15 அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. கார் பார்க்கிங் உள்ளே பண்ணோடனே முன்னாடியே வந்து ஒரு பெரிய வரவேற்பறை லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 14x14 அந்த மாதிரி இருக்குது. ஓகே, வழக்கமுள்ள தென்மேற்கில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் தென் கிழக்கில் அடிஷ்னல் பெட்ரூமும் கொடுக்கப்பட்டிருக்கு. தென்மேற்கு பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு உள்முலை உட்பகுதி மாடிப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அதேமாரி கிழக்கு பகுதியில் வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொத்த வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு டாய்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. வடமேற்கில் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. மேற்கு பகுதி முழுவதும் டைனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது மேற்கு வடமேற்கு ரெண்டு சேர்த்த மாதிரி கிச்சன் டைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த பிளானில் வடக்கில் வந்து ஒரு ஸ்டோர் ரூமு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீட்டுடைய உள்ள அமைப்புகள். வீட்டுடைய வெளி அமைப்புகளில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் செட்பேக் வந்து 2 அடி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 அடி அகலத்தில் 24 அடிக்கு வந்துட்டு 26 அடிக்கு வந்துட்டு பிளான் கொடுக்கப்பட்டிருக்கு. சைடுக்கு சைடு 2 அடி மட்டும் தான் செட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ வடக்கு வந்து ஒரு 3 அடியோ 4 அடியோ மட்டும் செட்பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பிளானில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னா, பெட்ரூம் சரியாக இருக்குது, கிச்சன் சரியாக இருக்குது, டைனிங் சரியாக இருக்குது, அடிஷ்னல் பெட்ரூம் சரியாக இருக்குது, ஹால் சரியாக இருக்குது. மைனஸ் அப்படின்னா ஸோ இந்த படி அமைஞ்சிருக்கிற இடம் மேபி நிலையாகலை தளர்க்கும் போது தவறாக கூட வரலாம். இந்த பாத்து தவறு, ஸோ இங்கே இருக்கிற அந்த ஸ்டோர் பூஜா தவறு, இந்த வெட்டுப்பட்ட அமைப்பு தவறு, கிழக்கு பக்கம் செட்பேக்கே இல்லை, 2 அடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய தவறு. இதில் இன்னும் மிகப்பெரிய மேஜரான தவறு என்னென்னா, ஸோ வடக்கு வெளி எள்ளு மாதிரி வெட்டுப்பட்டதுனால இந்த வீட்டில் வடக்கு பக்கம் ஜன்னலே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பொருளாதார இஷ்யூ, பண பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பேர் கெட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது வடங்களுக்கு வெட்டுப்பட்ட அமைப்பு. இதற்குண்டான பலனும் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல டாய்லெட் கொடுக்கறது மிக ஆபத்தான ஒரு விஷயம். நண்பர்களே, இந்த பிளானில் உள்ள ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா இந்த பிளானை யூஸ் பண்ணி வீடு கட்டுறதுக்கு தகுதியான பிளானாக அல்லது தகுதி இல்லாத பிளானாக? ஸோ உங்கள் பதிவில் கமெண்டில் வந்து எழுதுங்க. மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.